கோவை வடவள்ளி சாலையில் உள்ள தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தில் இன்று 37வது தேசிய வேளாண் சந்தைப்படுத்துதல் மாநாடு இன்று துவங்கியது. கோவை வடவள்ளி சாலையில் உள்ள தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் வேளாண்மை மற்றும் ஊரக மேம்பாட்டு ஆய்வு மையம் மற்றும் இந்திய வேளாண் சந்தைப்படுத்துதல் சங்கம் ஹைதராபாத் இணைந்து நடத்திய 37வது தேசிய வேளாண் சந்தைப்படுத்துதல் மாநாடு இன்று துவங்கியது. இந்த மாநாடானது வரும் 16ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. இந்த மாநாட்டின் வாயிலாக செய்தியாளர்களை சந்தித்து பேசிய தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக துணைவேந்தர் முனைவர் வே கீதா லட்சுமி கூறுகையில், இந்த மாநாட்டில் இந்திய அரசின் நிதி ஆயோக் அமைப்பின் முழு நேர உறுப்பினரும் பேராசிரியரும் முனைவருமான ரமேஷ் சந்த் மற்றும் விவசாய செலவுகள் மற்றும் விலைகள் ஆணைய தலைவரும் முனைவருமான விஜய்பால் சர்மா, தமிழ்நாடு அரசு வேளாண்மை மற்றும் உழவர் நல செயலாளர் சமயமூர்த்தி ஆகியோர் பங்கு கொண்டு விவசாயத்துறையின் வளர்ச்சி குறித்தும் தற்போது உள்ள குறைகள் குறித்தும் விவாதிக்கப்பட்டது. இந்நிகழ்வில் விவாதிக்கப்படும் முக்கிய தீர்வுகளான வேளாண் விளைபொருட்களுக்கான குறைந்தபட்ச ஆதரவு, விலை நடவடிக்கைகள், வேளாண் விற்பனை சார்ந்த கடன் திட்டங்கள் போன்ற வரைமுறைகள் விவசாய பெருமக்களுக்கும் பொதுமக்களுக்கும் கொண்டு சேர்க்கும் வகையில் எடுத்துரைக்கப்பட்டது என்றார் என்பது குறிப்பிடத்தக்கது.